ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப்போட மெயின்ஸ் ரிசல்ட்டு. எக்ஸ்பெக்டட் தான், நம்ம ஆல்ரெடி சொன்னதான். இப்போ இந்த கோர்ட் கேஸ் இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், நாளைக்கு அது நடக்கட்டும். பட் நமக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரே லாஜிக் என்னென்னா, டிஎன்பிசி சைட்லேருந்து என்ன நடக்கும் நடக்காது அப்படின்றது தான். இப்போ இருக்கிறனாலும் ஃபஸ்ட் வீக் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நீங்கள் ஃபஸ்ட் வீக் முடிய போது ஸோ எனக்கு செக்யூரிட்டிக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ இப்போ இந்த மழை பெஞ்சிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி அவங்க முடிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி சின்ன சின்ன ப்ராசஸ் வேணால் கொஞ்சம் இதாக இருக்கலாம், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு செகண்ட் வீக்கில் கம்பல்சரி வந்துடும், ஒரு 80% சான்சஸ் அதிகம் வர்றதுக்கு. அப்படி ரொம்ப மிஞ்ச ஒரு வேலை இந்த இது மழை பெஞ்சதோட கரண்ட் இல்லை, அது இல்லை, கொஞ்சம் ப்ராசஸிங் லேட் ஆகுது அப்படின்னா கூட தேர்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் வீக் கன்ஃபார்ம். அப்படியும் ஒருவேளை இந்த ஒரு வேளை அவங்களுக்கு இந்த மழை பெஞ்சது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதெல்லாம் லேட் ஆச்சுன்னு அது, ஓகேங்களா? மற்றபடி இந்த கோர்ட் கேஸு அது இதுன்னு போனால் கூட திரும்ப டிஎன்பிசி மேல்மெண்ட் பண்ணி அவங்க சரி பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், பார்ப்போம். ஸோ ரீ எக்ஸாம் என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. திரும்ப உங்களுக்கு புது நோட்டிஃபிகேஷன் தான் வரும் அடுத்த எக்ஸாமுக்கு. ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒருவேளை அந்த கோர்ட் கேஸில் யார் கேஸ் போட்டுருவாங்களோ அவங்களுக்கு வேணால் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறோம், லாஸ்ட் இந்த பிஎஸ் டைம்க்கு அது ஒரு ப்ராப்ளம் வந்து என்னாச்சுன்னா, அந்த பிஎஸ் டைம்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க தெரியுமா? ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ரிசல்ட் மாறிச்சு கொடுத்தீங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும் மெயின்ஸுக்கான எழுதுக்கான சான்சஸ் கிடச்சிச்சு. ஸோ யாரில் அந்த கேட்டகரியில் வரலையும் அவங்கள மட்டும் ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த கிட்டத்தட்ட 1000 பேர் எக்ஸாம் எழுதினதில் எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் ப்ராப்ளம்ஸாக டைம் இதாச்சுன்னா இல்லை, ஒரு 2000 பேர் கிடைக்கும் நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 1000 சொல்கிறேன். அந்த 1000ல் ஏர் கேஸ் போட்டு அவங்க நடக்கலாம். அப்படியும் ரொம்ப மிஞ்சி போனால் அந்த 1000 பேருக்கான ரிமெண்ட் தான் நடக்கலாம், ஓகேங்களா? இவ்வளோதான் இருக்குது வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி செய்யணும் அவங்க தெரியும், பெருசாக இது பண்ணதில்லை, உங்களுக்கு ரிசல்ட் வரும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பி ரெடி, ஓகேவா? பை ஃபண்ட்ரெட் பெஸ்ட்டு.